வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களும் சொல்ல வேண்டியது இருக்குது. நல்ல விஷயங்கள் தான், அனைவருக்குமே இது பயன்படக்கூடிய விஷயம். நண்பர்களே இன்றைக்கி ஒரு மூணு நாலு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். இன்றைக்கி புரட்டாசி மாதம் நடுசனிக்கிழமை திருவிழா. இன்றைக்கி எல்லாருமே அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. முக்கியமாக பெருமாள் கோயிலில் ரொம்ப விசேஷமான வழிபாடு இருக்கும். நமக்கும் அதே தான், குலதெய்வ கோயிலில் வழிபாடு முடிச்சுட்டு வந்தேன். அதனால தான் இன்றைக்கி காலையிலே ஒரு வீடியோ போட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களினுடைய பிறந்த நாள் இன்றைக்கி, ஜெயந்தி. அவர் பிறந்த நாள், பிறந்த தினம். அதுக்காக வீடியோ போடலான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான வேலைகள் இருந்ததுனால, முக்கியமான நாள் இன்றைக்கி, நமக்கு ரொம்ப முக்கியமான நாள்ன்றதுனால காலையில் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல நின்று நான் இப்போ வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா மறுபடியும் வீட்டுக்கு போனால் சில வேலைகள் இருக்கும், அதனால் வீடியோ போட முடியாமல் கூட போயிடலாம். அதனால தான் ஒரு முள் செடிக்கு கீழே நின்று போட்டிருக்கிற வீடியோ. ஏன்னா நிழல் இல்லை, நிழலுக்குள்ளே நின்று வீடியோ போட்டால் தான் நல்லா தெரியுது, இல்லைன்னா வந்து அந்த கிளியரன்ஸ் வர்றதில்லை, கிளார் ஓவராக அடிக்குது. அதனால் நண்பர்களே, கிளார் ஓவராக அடிக்கிறதுனால தெரியாது, ஒழுங்காக தெரியல. அதனால் அந்த செடிக்கு கீழே நின்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கி புரட்டாசி மாத நடுசனிக்கிழமை தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்திஜியினுடைய பிறந்த தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தினத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம போன வாரத்தில் ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் இந்த மரக்கன்றுகள்லாம் நடலாம், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நாட்டுக்கே நல்லது, இயற்கைக்கு ரொம்ப நல்லது, ஆக்சிஜன் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மழை நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும், குளிர் அதாவது நிழல் அதிகமாக கிடைக்கும், குளிர்ச்சியான இடம் கிடைக்கும். அதனால் மரக்கன்றுகள் நடணும் அப்படிலாம் நான் அந்த போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் அங்கங்கே மரக்கன்றுகள் நட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு தம்பி மட்டும் நம்ம சொல்லுவோம், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எச்சூர்ன்ற ஒரு கிராமத்தில், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு எச்சூர் கிராமத்தில் இருந்து நந்தகுமார் அப்படின்னு ஒரு தம்பி, நந்தகுமார் அவர் பேர். அவருக்கு 22 வயசாகுது. எலக்ட்ரீஷியன், ஐடிஐ எலக்ட்ரீஷியன் முடிச்சுட்டு இப்போ எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரீஷியன் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. நம்ம வீடியோ பார்த்த அடுத்த நாளே அவர் வந்து 300 பனை விதைகள், பனை விதைகளை நட்டிருக்கிறார். இந்த மாதிரி 300 பனை விதைகள் நான் நட்டிருக்கிறேனா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு ப்ரூஃப்காக, கண்ணா நீங்கள் நட்டிங்கள்ல, அது ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருந்தால் எனக்கு அனுப்பிவிடுங்க, வீடியோ எடுத்திருந்தால் அனுப்பிவிடுங்க. நல்லா வீடியோலாம் எடுக்கலனா ஃபோட்டோ எடுத்துருக்குறோம். அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நட்டிருக்கிறாங்க, நீங்கள் வீடியோவில் சொன்னீங்கன்னா. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அடுத்த நாளே நாங்கள் வந்து 300 பனை விதைகள் கலெக்ட் பண்ணி, ஏன்னா அந்த ஏரியாவில் நிறைய பனை விதைகள், பனை மரம் நிறைய இருக்குது, 300 பனை விதைகள் கலெக்ட் பண்ணி நட்டிருக்கிறாங்க. அது ஃபோட்டோலாம் எனக்கு எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை தான் இப்போ உங்களுக்கு வந்து தம்ப்நெயிலில் நான் அதை தான் வைக்க போகிறேன். தம்ப்நெயிலில், நம்ம வீடியோனுடைய தம்ப்நெயிலே அந்த தம்பி அந்த பனை விதைகளை நடக்கூடிய ஃபோட்டோவை தான் நான் வைக்க போகிறேன் இந்த வீடியோவில். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு தம்பி ஒருத்தர் சொன்னார், ஆனால் உங்களுக்கு புங்கன் மரக்கன்றுகள் எவ்வளவு வேணாலும் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். நாங்கள் வந்து அந்த நர்சரி ஃபார்ம் தான் வச்சுருக்குறோம், ஆனால் புங்கன் விதை, அந்த விதை இல்லை, மரக்கன்றுகளே நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம், எவ்வளவு வேணாலும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, இல்லை கண்ணு, அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் தான் நடணும். உங்களுக்கு பக்கத்து ஏரியாவில் நட்டால் தான் அதை வந்து பராமரிக்க முடியும். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றுறதோ, இல்லை 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றி அதை பராமரிக்கிறது வந்து உங்கள் ஏரியாவுக்குள்ளவே இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா தான் சரி வரும். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய என் நண்பர்கள்கிட்ட நான் சொல்லி அவங்கள வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது மட்டும் இல்லை நண்பர்களே, பல நண்பர்கள் மரக்கன்றுகள் நட ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
நம்ம சொன்னோம்னா அவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அது உங்களால் தான், வேறு யாராலையும் இல்லை, உங்களால் தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து நம்ம சந்ததி இல்லைனாலும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயமா அமையும் இந்த மரக்கன்றுகள் நடுறது. ரொம்ப முக்கியமான விஷயமெல்லாம் தம்பிங்க செஞ்சுருக்கிறீங்க, நண்பர்கள் செஞ்சுருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாள், புரட்டாசி மாதம் நடுசனிக்கிழமைன்றது ரொம்ப மகிழ்ச்சியான நாள், முக்கியமான நாள். அதே மாதிரி அதே நாளில் ஐயா நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்திஜி அவர்களுடைய பிறந்த தினம் இன்றைக்கி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான நல்ல நாட்களில் மரக்கன்றுகள் நடுங்க. மரக்கன்றுகள் கரெக்டான இடத்துல நடணும். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் லேண்டு இருக்குதுன்னா மறுபடியும் அவங்க வந்து அந்த மரத்தை தூக்கிடக்கூடாது, பிடுங்கி எடுத்துடக்கூடாது. அந்த மாதிரியான இடங்களில் பார்த்து நீங்கள் மரக்கன்றுகள் நடுங்க, அதை பராமரிக்கணும். அந்த மரக்கன்றுகள் நடுறது மட்டும் இல்லாமல் அது வளர்ந்து ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்கிற வரைக்குமாவது அதை நீங்கள் நல்லபடியாக பராமரிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கங்க நண்பர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுக்காக தான் இந்த வீடியோ நண்பர்களே. ரொம்ப பெருசாக போச்சுனாலும் நல்லா இருக்காது, அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் நல்ல நல்ல தகவல்களோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, நன்றி.